உடைய சிவனே போச்சு எண்ணாட்டவர்க்கும் இறைவா போச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்பூதி அடிகளார் நாயனாரோடைய கதை திங்களூர் அப்படின்ற ஊர்ல பிறந்து வளர்ந்தவர் தான் அப்பூதி அடியால் நாயனார் அவர் வந்து ஒரு சிவபக்தர் அவர் வந்து சிவபெருமான குண்டதை விட சிவபெருமான் அடியார திருநாவுக்கரசரை குருவாவும் கடவுளாவும் பார்த்தாரு ஆனா அவரு திருநாவுக்கரசரை கண்ணால் பார்த்தது கிடையாது அவர் வந்து அவருக்கு புகழையும் பெருமையும் காதால கேட்டு அவரை குருவாவும் கடவுளாவும் ஏத்துக்கிட்டாரு அவர் வந்து ஒரு தொழில் சிவதொண்டு செஞ்சு வந்தார் அது என்ன சிவதொண்டுனா அவர் வந்து மக்களுக்கு எல்லாரும் தண்ணி பந்தல் குளம் ஏரி பள்ளிக்கூடம் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பார் ஆனால் அவர் குருவாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய திருநாவுக்கரசருக்கு தண்ணி திருநாவுக்கரசர் தண்ணி பந்தல் திருநாவுக்கரசர் குளம் திருநாவுக்கரசர் ஏரி திருநாவுக்கரசர் மடம் இப்படி செய்வார் அவர் வந்து அவர் ரெண்டு பையங்களுக்கும் பெரிய திருநாவுக்கரசர் சிறிய திருநாவுக்கரசர் இப்படின்னு வச்சிருப்பார் அவர் கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லா இது உயிரினங்களுக்கும் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர்னே வைப்பார் இது வந்து தொடர்ந்துட்டே வந்துச்சு அப்போ ஒரு நாள் திங்களூர் வழியா திருநாவுக்கரசர் நடந்து வந்தார் நடந்து வந்துட்டு இருக்கும்போது தண்ணி தாகம் அடிச்சு அப்போ பக்கத்தில் இருந்த தண்ணி பந்தலுக்கு போனார் அப்போ அவர் பார்த்தார் அங்கே திருநாவுக்கரசர் தண்ணி பந்தல் அப்படின்னு எழுதியிருந்துச்சு அப்போ பக்கத்தில் இருந்த மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டார் இது யார் திருநாவுக்கரசர் தண்ணி பந்தல்னு எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டார் அப்போ அந்த மக்கள் எல்லாரும் சொன்னார் அப்பூதி அடிகள் அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த திருநாவுக்கரசர் தண்ணி பந்தல் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகளுக்கு வீட்டுக்கு போய் அப்போ அப்பூதி அடிகள் வாங்க சிவனடியாரே வாங்க அப்படின்னு கூப்பிட்டார் அப்போ திருநாவுக்கரசர் கேட்டார் நீங்கள் வந்து ஏன் திருநாவுக்கரசர் தண்ணி பந்தல் திருநாவுக்கரசர் குளம் இப்படி வச்சிட்டு இருக்கேங்க அப்போ அப்பூதி அடிகளால் சொன்னாங்க நீங்கள் யார் அப்படின்னு சொன்னார் ஆனால் திருநாவுக்கரசர் அவர் பேரை சொல்லலை நீங்கள் முதல்ல ஏன் அந்த திருநாவுக்கரசர்னு பேரை வைக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்க அப்போ அப்பூதி அடிகளார் சொல்லுவார் நாங்கள் வந்து எங்கள் திருநாவுக்கரசரை குருவாகவும் கடவுளாகவும் ஏற்றுக்கிட்டு திருநாவுக்கரசர் தண்ணி பந்தல் திருநாவுக்கரசர் குளம் அப்படின்னு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவார் அப்போ திருநாவுக்கரசர் சொல்லுவார் நான் தான் அந்த திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அப்பூதி அடிகளார் சொல்லுவார் வாங்க திருநாவுக்கரசரே அப்படின்னு மகிழ்ச்சியோடி வாங்க திருநாவுக்கரசரே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவர் அப்பூதி அடிகளார் அவர் வீட்டுக்கு மனைவி கிட்ட மகன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவார் நம்ம இவ்வளோ நாளாக குருவாக நினச்சிட்டு இருந்த திருநாவுக்கரசர் இவர் தான் அப்படின்னு சொல்லுவார் அப்போ வந்து அந்த நாலு பேரும் திருநாவுக்கரசருக்கு பாதத்தில் விழுந்து வணங்கிறாரு அப்போ அப்பூதி அடிகளார் சொல்லுவார் சாப்பிடுங்க திருநாவுக்கரசரே அப்போ திருநாவுக்கரசர் சொல்லுவார் நான் வந்து பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் போவார் அப்போ வந்து அவர் மனைவி வந்து திருநாவுக்கரசருக்கு சாப்பாடு ரெடி பண்ண போயிடுவாங்க அப்போ அப்பூதி அடிகளார் தன் மூத்த மகன் கிட்ட சொல்லுவார்
வா அப்படின்னு சொல்லி இந்த திருநாவுக்கரசருக்கு சாப்பாட்டுக்கு இலை போடுறதுக்கு நீ இலை வெட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அப்போ மூத்த மகன் நினைச்சுவா, நம்ம வந்து தந்தை, நம்ம தந்தை வந்து இவ்வளோ நாளாக குருவை நினச்சிட்டு இருந்த திருநாவுக்கரசர் இப்போ வந்திருக்காரு, அதனால நம்மளால் முடியக்கூடிய வேலையை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாழைமரம் வெட்டதுக்கு போயிடுவான். வாழை இலை வெட்டம் போகும்போது வெட்டிகிட்டு இருக்கும்போது அந்த மரத்தில் இருந்த பாம்பு வந்து அந்த மூத்த மகனை கொத்திரும். அப்போ அலறுவான். வழியால் அந்த வாழை இலையை கொண்டுக்கிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்து எதிரிலையே மயங்கி கீழே விழுந்து இறந்துருவான். அப்போ வந்து அவர் மனைவி வந்து அப்பூதி அடிகளாட்ட சொல், இங்கே வாங்க அப்பூதி அடிகளாரே, இப்படி மகன் பாம்பு கொத்தி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மடியில் தூக்கி வச்சு அழுவாங்க. அப்போ அப்பூதி அடிகளார் சொல்லுவார், இந்த விஷயம் திருநாவுக்கரசருக்கு தெரிய வேண்டாம், நம் அவர் சாப்பிட்டு முடித்த உடனே நம்ம அடுத்த வேலையை பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அவன் மகனை பாயில் சுருட்டி அந்த வீட்டுக்கு வெளிப்பக்கத்தில் ஒழிச்சு வச்சுருக்கிடுவாங்க. அப்புறம் திருநாவுக்கரசர் வந்து உட்காருவார். அப்புறம் சாப்பாடெல்லாம் போட்டு கூட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ திருநாவுக்கரசர் கேட்பார், ஏன்னா அவர் மனை அப்பூதி அடிகளுக்கு மனைவி அவரும் அவர் இளைய மகனும் மூணு பேர் தான் இருந்தாங்க, அதனால திருநாவுக்கரசர் கேட்டார், உங்கள் மூத்த மகன் எங்க அப்படின்னு கேட்டார். அப்போ வந்து அவன் இங்கு உதவான் அப்படின்ற அப்பூதி அடிகளார் சொன்னார். அப்போ வந்து திருநாவுக்கரசர் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பம் வந்துச்சு. அப்போ திருநாவுக்கரசர் சிவபெருமானுக்கு அருளால் இங்கே நடந்தது எல்லாத்தையும் பார்த்தார். அப்போ திருநாவுக்கரசர் சொன்னார், உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் அப்பூதி அடிகளாருக்க மனைவி கதறி அழுது, இப்படி வந்து என் மகனை பாம்பு கொத்திட்டு அப்படின்ட்டு சொன்னவொடனே பாயில் வெறிச்சிருந்த தன் மகனை திருநாவுக்கரசர்கிட்ட காமிச்சார். அப்போ திருநாவுக்கரசர் சொன்னார், தன் மகன் பாம்பு கொத்தி இறந்துட்டான் கூட பார்க்காம எனக்கு சாப்பாடு போடலதே நீங்கள் அன்பு வச்சுருக்கேங்க, அதனால நான் உன் அன்பை ஏற்றுக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்பூதியடிகளுக்கு குழந்தை பையனை தூக்கி கொண்டு போய் பக்கத்தில் இருந்த சிவன் கோயிலுக்கு சிவபெருமானுக்கு பக்கத்தில் படுக்க வச்சார். அப்போ வந்து திருநாவுக்கரசர் ஒஞ்சு குளம் பதிகத்தை பாடினார். அப்போ உடனே அப்பூதி அடிகளாக இருக்க மகன் உயிர் வந்துட்டு அவர் வந்து தூங்கி எந்திரிச்ச மாதிரி இருந்தான். அப்பூதி அடிகளார் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க, ஆனால் அப்பூதி அடிகளார் மட்டும் சந்தோஷப்படலை. ஏன்னா நம்ம திருநாவுக்கரசருக்கு சாப்பாடு கொடுக்க லேட் ஆயிட்டு, அதனால அவர் கவலையாக இருந்தார். அப்புறம் அவர் அப்பூதி அடிகளாருக்கு மனைவி சொல்லுவார், வாங்க இப்போ நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு போய் எல்லாரும் சாப்பிட்டு முடித்த உடனே அப்பூதி அடிகளார் சொல்லுவார் திருநாவுக்கரசர்கிட்ட, நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு திருநாவுக்கரசர் சொல்லுவார், உங்கள் விருப்பப்படி நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிட்டார்.
அப்பூதி அடிகளார் வந்து அந்த சிவதொண்டை தொடர்ந்துட்டே வந்தார். கடைசி காலத்தில் அப்பூதி அடிகளாரும் சிவபெருமானுக்கு திருவடிகள்லையே சரணடைஞ்சிட்டார். இந்த அப்பூதி அடிகளார் தான் நம்ம 63 நாயன்மார்களில் ஒருத்தரா அப்பூதி அடிகள் நாயன்மார் அப்படின்ட்டு இருக்கார். தென்னாடுடைய சிவனே போச்சு, எந்நாட்டவர்க்கு மறைவா போச்சு, பொன்னார் மேனியனே புளித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் மிளிர் கொஞ்சை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலப்படினுள் மாணிக்கமே அன்னை உன்னை எல்லாமல் வேறு யாரை நான் நினையேனே. தென்னாடுடைய சிவனே போச்சு, எந்நாட்டவர்க்கும் இறைவா போச்சு. நன்றி, வணக்கம்.